வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து. அதாவது வாழ்வில் சந்தேகம் நீங்கி மெய்ப்பொருளை தெளிவாய் உணர்ந்தவருக்கு அவர் வாழும் இடமே சொர்க்கத்திற்கு சமமானதாகும். இந்த குரலின் வழியா ஆழமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இன்றைக்கு நாம புரிந்து கொள்ளலாம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிடிக்கும். நமக்கு பிடித்த காரியங்கள்ல நாம ஈடுபடும் பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி, ஆர்வம், ஆசை நம்முடைய மனசுல ஊற்றெடுக்கும். நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், பிடித்த காரியங்கள் அல்லது செயல்பாடுகளுக்கு ரொம்பவே குறைவான நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம ஒதுக்குவோம். பரபரப்பா வாழதா நாம ஆசைப்படுவோம். வாரத்துல 7 நாட்கள் இருக்குது அப்படின்னா 6 நாட்கள் கஷ்டப்பட்டு படிப்போம் இல்ல உழைப்போம். 7வது நாளோ இல்ல வாரத்துல ஏதாவது ஒரு நாளோ நம்ம மனசுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்யறதுக்காக நாம ஒதுக்குவோம். அப்படி நாம ஒதுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் பெரும் பகுதிய நமக்கே தெரியாம நாம வீணடிக்கின்றோம். வாரத்தின் ஏதோ ஒரு நாள், மாதத்தில் 2 நாட்கள், வருடத்தில் சில நாட்கள் இப்படின்னு நாம நம்முடைய மகிழ்ச்சிக்கு திட்டமிடக்கூடாது. வாழும் ஒவ்வொரு கணத்தையும், வாழும் ஒவ்வொரு நொடியையும் நாம மகிழ்ச்சி நிறைந்ததா நிறைவானதா மாற்றணும். அதுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே ரசித்து ருசித்து செய்யணும். நம்முடைய படிப்பு, அலுவலக வேலை, லட்சியத்திற்காக உழைக்கும் உழைப்பு, இது எதுவாயினும் மனப்பூர்வமா நாம உணர்ந்து மகிழ்ச்சியா செய்றோம் அப்படின்னா அதுதான் உண்மையாகவே நிறைவான ஒரு வாழ்க்கை. விடுமுறை நாட்கள்ல நம்முடைய மனசுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு நாம போகலாம், மனசுக்கு பிடித்த ஒரு செயல்களை நாம செய்யலாம், அது தவறு கிடையாது. ஆனா நம்முடைய மனசுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் விடுமுறை நாட்களை மட்டுமே நாம எதிர்பார்த்து இருக்க கூடாது. அனுதினமும் நாம செய்யக்கூடிய செயல்கள் எதுவோ அந்த செயல்கள்ல நாம மகிழ்ச்சியை தேடாம மற்ற காரியங்கள்ல நம்ம மகிழ்ச்சியை தேடணும் அப்படின்னா அந்த விதமான மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியாவோ நிரந்தரமான மகிழ்ச்சியாவோ நிச்சயம் இருக்காது. நாம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ரொம்பவே சிறியது. இதுல மகிழ்ச்சிக்கென்று தனியா நாம நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழும் நிமிடம் ஒவ்வொன்றையும் ரசித்து, செய்யும் வேலை ஒவ்வொன்றையும் முழு ஈடுபாட்டோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் செய்கின்றோம் என்றால் நாம் வாழும் வாழ்வு முழுவதுமே மகிழ்ச்சி நிறைந்ததா நிச்சயம் இருக்கும். இந்த குறளின் விளக்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சொர்க்கம் என்ற ஒரு வார்த்தை வேறு எதுவும் இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் மகிழ்வோடும் நிறைவோடும் முழு ஈடுபாட்டோடும் செய்கின்றோம் என்றால் அதுதான் உண்மையான சொர்க்கம். இந்த ஒரு விஷயத்துல நமக்கு தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கை முழுவதுமே சொர்க்கம் போன்றதா இருக்கும் என்பதை தெரியப்படுத்ததான் நம்முடைய வள்ளுவர் இந்த விதமான அறிவுரைய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியதுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்முடைய உண்மையான சந்தோஷம், உண்மையான சொர்க்கம் வேற எதிலும் இல்லை. அனுதினமும் நாம் செய்யக்கூடிய, நாம் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நன்றிகள்.